உனக்கு கிளியரிங் பார்த்து கேட்கறது நம்ம கேட்க முடியும் ஹோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸில் பற்றி அட்லஸுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கேன் நம்ம ஜெனிபர் லோப்ப சீமுலாம் நடிச்சிருக்கேன் ஒரு ஏஐ பேஸ்டு சைஃபை ஃபியூச்சர் ஆக்ஷன் மூவி தான் அது ஆக்ஷன் அண்ட் ஹியூமரை வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே மேட்ச் பண்ணிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணுறதுங்க ரொம்ப நல்லா தான் இருக்கு ஃபன்னாக இருக்கு ஹியூமர் அண்ட் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணிருக்காங்க அது இந்த படத்தில் மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும்னா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் பிஜி தேர்ட்டினா வீட்டில் குடும்ப குட்டிலாக இருந்தால் ஏன்னா ஒன்னா ஓகானின் இந்த படத்தை பாக்குறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சில இடங்கள்ல பத்தின அந்த ஹியூமர் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. கோல்delegateக்கேத்த மாதிரியும் அந்த ஹியூமரை பத்தின அமைச்சிருக்காங்க. சோ, நிறைய பேருக்கு பிடிக்கலாம் அது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல ஆப்வியா இந்த படத்தோட மெயின் லீடா நடிச்ச நம்ம ஜெனிபர் லோபஸ் அட்லஸ்ங்கற ரோலை பத்தின நடிச்சிருப்பாங்க. சோ, அவங்க பேர் தான் டைட்டல்லவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க தான் படம் முழுக்கவே மோஸ்ட் ஆஃப் தி இந்த சீக்வன்ஸ் பத்தின அப்படியே தோடல சம்பந்தப்பட்டு போறாங்க. ஐ மீன் லிட்டரலா கிரீன் ஸ்கிரீன்ல அவங்களுடைய ஆக்டிங்க மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரிதான் சொல்லலாம். アイアンமேன் எப்படி அந்த பக்கம் நம்ம ஜார்விஸ் கூட அந்த மாதிரி ஃளைட் அப்ப பேசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம ஜெனிஃபர் லோபஸ் அவளுடைய அந்த ரோபோட் சூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மித்துங்கிற கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் படமே இருக்கு அதில் ஸ்மித்தா நடித்தவர் ஆஃபீஸா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு அவர் என்ன பேச போறாரு என்ன மாதிரி எமோஷன் அதை வந்து பேசுறாரு அது எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு ஜெனிஃபர் லோபஸ் அதை ஆக்டிங் வழியாக வெளிக்கொண்டு வரணும் அண்ட் அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நடிச்ச மாதிரியே தெரியல நிஜமாலே அவங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு மிக்ஸ் இருக்காங்களோ அப்படிங்கிற தான் நம்மளுக்கு வந்துச்சு ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடக்கவும் செய்யணும் ஆனால் மிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க ரியாக்டுமே பண்ணணும் இது எல்லாத்தையுமே அந்த ஆக்ட்ரஸ் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நிஜமாலே அவங்க ஒரு மிக்ஸ் அவுட்டுக்குள்ளே கூட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை அழகாக அந்த ஆக்ட்ரஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் பண்ணி சொல்லலாம் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஷெல்லோ கோம் ஸ்டைல் வந்து பார்த்திங்கனா நிறைய டிடெக்டிவ் வேலைகளும் பண்ணணும் அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா அவங்க தங்களுடைய அந்த திறமை வெளிக்காட்டணும் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஃபைனல் ஃபைட் அப்போ நம்ம சீமொழி கூட ஒன் 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 அந்த சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப டிமாண்டிக்காகவும் இருக்காங்க அதே சமயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் அவங்க நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டது பண்ணப்பட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமா எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளவு அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எனக்கு பெருசாக செட் ஆகலனாலும் ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் டச்சிங்காகவும் இருந்துச்சுங்க அதை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அண்ட் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் முக்காவாசி படத்தை நம்ம ஜெனிஃபர் லோபஸ் தோல் மேலே தான் தூக்கி உட்கார வச்சிருக்காங்க அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கரைசேக்க ட்ரை பண்ணாங்க அது நல்லா இருக்குங்க சூப்பரான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேங்க அது தெளிவாகவே தெரியுது ஸோ ஜெனிஃபர் லோபஸ் அந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் அதை தொடர்ந்து அப்படி நம்ம சிமிலியோ சொல்லி ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெரரிஸ்ட்டாக வராது ஏஹே டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க இதோன்னு நம்மளுக்கு புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜேம்ஸ் கேமரோட டெர்மினேட்டர் படகளே பார்த்துருப்போம் நம்ம டெர்மினேட்டரே ஒரு ஏஐ டெரரிஸ்ட் தானே சிம்பிளாக பார்க்கும்போது டெர்மினேட்டர் டூவில் வந்து டி ஒன் தௌசண்ட் கேரக்டராக அப்படியே முடிஞ்ச அளவுக்கு சிமிலியோ வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு முழுமையாக வெளில கொண்டு வர பார்த்துருக்காரு அதுவும் ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு அந்த டெர்மினேட்டர் தாங்க ஞாபகம் வந்தாங்க அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சிமிலியோவே நீங்கள் அடுத்த ஒரு டெர்மினேட்டர் படத்தில் ஒரு பெஸ்ட் டெர்மினேட்டராக இறக்கி விடலாம் அந்தளவுக்கு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெர்மினெட் வைப் அவர்கிட்ட சூப்பராகவே வருது நல்ல ஒரு அமேசிக்கான டிமாண்டிக்கான ஒரு பர்ஃபாமென்ஸ் அவரை இறக்கி இருந்தார் அது அந்த படத்தோட முக்கியமான வில்லன் இந்த படத்தோட ஒன் லைனாக நீங்கள் பார்க்கும்போது நம்ம அட்லஸோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஏஐ என்ன பண்ணுது மனுஷங்க செஞ்ச எல்லா விஷயங்களையும் அப்படியே தேடி பார்த்துட்டுப்பாங்க டெக்னிக்கலாக அந்த உலகத்தை மஞ்சங்கள் தான் அழிச்சிட்டு இருக்கேங்க அதனால அந்த மஞ்சங்களே நான் கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணு இது ஏஜ் ஆஃப் அல்றன் கதைல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுனு புரியுது கிட்டத்தட்ட அதாங்க ஸோ சொல்றான் கேரக்டர் பண்ணலாம் அந்த இடத்துல நீங்கள் சீமொழிவா ஒரு டெர்மினேட்டர் மாதிரி இறக்கி விடுங்க அதுதான் பேசிக் கதையே ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் அந்த ஹார்லன் சீமொழி வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுடுறாரு ஸோ அதனால அவர் அங்கே இருந்து கிளம்பி வேற ஒரு பிளானடில் இப்போதைக்கு ஒரு பக்கம் பிளான் போட்டு முப்பது வருஷம் கழித்து திரும்ப அந்த பூமி அட்டாக் பண்ணால் வந்துட்டு இருக்காரு அவரை தடுக்க போனால் நம்ம அட்லஸுக்கு என்ன தான் மீது கதை இதெல்லாம் இந்த ஏஏ டெரஸ்டா ஹாலெலாம் வந்த அந்த சீமனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அவர் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் குள்ளே தான் வராரு பட் வர அந்த சீக்வன்ஸில் அவர் ஒரு டிமாண்டிக்காக மெரிட்டு விட்டு போயிடுறாரு ஸோ உண்மையிலே அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த சீக்வன்ஸில் காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமோ தோணிச்சு பூமியில் அட்லஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை காமிக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் வேற ஒரு கிரகத்தில் அந்த பக்கம் நம்ம ஹார்லன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ரெண்டு பக்கமும் ஹீரோ வில்லன் ஸ்டோரியாக பேலன்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அதிகமான டைம் அட்லஸ்க்கு தான் ஒதுக்கியிருக்காங்க அது அந்த சீமொழி வில்லன் கேரக்டருக்குமே கொஞ்சம் ஒதுக்கிறதா நல்லா இருக்கும் நல்ல ஒரு டிமாண்டிக்கான வில்லன் தாங்க இவங்களை மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா மொழிக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வராங்க அது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அவங்க எல்லாருமே அடுத்த சீக்வன்ஸில் போட்டு தள்ளிடுறாங்க ஸோ அகேன் அவங்க ஏன்டா காமிச்சிங்கன்னு சொல்கிற தான் எனக்கு இருந்துச்சு பட் மோஸ்ட் ஆஃப் தான் அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப சாலிடான பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பட் அட்லஸ் அன்சி மூலி மேலே தான் உங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸ் போகும் இதை தாண்டி விஎஃப்எக்ஸை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லி தான் ஆகணும் எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு பிசுறு தட்டாமல் ஒரு நல்ல வித்தியாசமான உலகத்தை அழகாகவே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு கேம் பிளேட்டர் ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு ஐ மீன் அவங்க இடத்துல இருக்கும்போதே அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் சொல்கிற ஒரு சைபர் பங்க் உலகத்துல தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று ஞாபகம் இருக்காடா அப்படின்னு சொல்லி கேக்குற அளவுக்கு அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்தை முடிஞ்சளவுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி ஞாபகப்படுத்தாத விதமாகவும் அழகவே வடிவமைச்சிருக்காங்க சூப்பரான டிசைன் போயிருக்க உள்ள நல்லா யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சோ அது கேட்ட மாதிரி அந்த கதை டெவலப் ஆனதும் நல்லா இருந்துச்சு ஏஐ நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்கு ஸோ நல்ல ஏஐ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கெட்ட ஏஐ என்ன மாதிரி மாறி இருக்குங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க இது எல்லாத்தையுமே விஎஃப்எக்ஸ் மூலியமாக தான் வெளில கொண்டு வர முடியும் சோ அந்த விஎஃப்எக்ஸும் தான் இருந்துச்சு எந்த ஒரு குறையுமே பெருசாக சொல்ல முடியாது ஆல்சோ அந்த ஹார்லனோட ஹோம் பிளானெட்லாம் காமிக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு வீடியோ கேம் ஃபீல் தான் வந்துச்சு அட்லஸுங்கிற அந்த ஒரு படத்தை வீடியோ கேமாவே மாற்றலான்னு நினைக்கிறேன் அதுக்கு எல்லா கான்செப்ட்டும் உள்ள இருக்கு எனக்கு வீடியோ கேம்ஸ் எல்லாருத்து பிடிக்கும் அதனால் பாசிட்டிவ் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ நல்லது பாசிபிலி சில இடங்களை நெகட்டிவாக கூட அமையலாம் பட் எப்படி பார்த்தாலும் விஎஃப்எக்ஸ் பாலிஷ்டாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு வேர்ல்ட் டிசைனுமே போயிருக்கு அந்த காணத்துனால் அதை பாசிட்டிவ் பாயினில் தான் சொல்லியா கடந்த மியூசிக்குங்கிறது பெருசாக ஒன்றும் நல்லா இல்லைங்க ஐ மீன் லைக் நிறைய இடங்களில் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு இட்ஸ் ஓகே அவ்வளோதான் இதை தாண்டி பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக பண்ணிடலாம்னு தோணிச்சு நாட் பேட் நெகட்டிவ்ல சொல்கிற அளவுக்கு மொக்கல்லாம் கிடையாது பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அதுக்கேற்ற அவங்களுக்கு அந்த சூழல் அமைஞ்சிருக்குதான் பட் ஐக்கானிக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவுமே கிடையாது ரொம்ப கிளீஷாக தான் சில விஷயங்களை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேங்க மைக்கிள் பேஸ் ஸ்டைலில் டமல் டூமின்னு அங்கே வெடிச்சிட்டே இருக்கிறதவருக்கு இந்த ஆக்ஷன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல அது முக்கியமாக ஒரு இடத்துல அவங்க எதிர்த்தனா இந்த மொத்த ஹோம் பிளானட்டுக்குள்ள விழுவாங்க அவங்க அந்த ஃப்ளைட் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ கீழே உள் அந்த சீக்வன்ஸை எந்த அளவுக்கு அதிகமான ஷேக்கி காமிச்சு டக்கு டக்குன்னு கட் பண்ணி கம்மிக்க அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க தலைவலி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபாலோவே பண்ண முடியாது அந்த ஆக்ஷன்ஸ் என்ன பட் இருந்தாலும் அதை மொக்குன்னு என்னால் சொல்ல முடியல அதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஞ்சம் நடுவில் வந்து செட் பண்ணுறேன் இட்ஸ் குட் இட்ஸ் ஓகே பட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஆக்சன் சீக்வன்ஸ் ஏதாவது தாண்டி பெருசாக பாசிட்டிவ் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போயிடுவோம் நெகட்டிவ்ஸில் மிக முக்கியமானது ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி அண்ட் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான் என்ன தான் அந்த சைஃபை கான்செப்ட்னு சொல்லி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆனாலும் கதை வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத உங்களால் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த கதையை உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் டிஸ்ட் அண்ட் டென் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியாகவே கிஸ்ட் பண்ண முடிஞ்சிடும் படத்தோட மிட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க பட் அந்த டிஸ்ட் உங்களால் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் படத்தோட பிகினிங்லேயே அதுக்கான விதையை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் ஒரு படமாக தான் இது ஃபீல் ஆகுது தவிர்த்து யூனிக் சிலிக் பாயிண்ட்னு சொல்லி இந்த படத்தில் மண்ணும் கிடையாது சிம்பிளாக ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அண்ட் டெர்மினேட்டர் பசிஃபிக் கிரிமு அண்ட் தேவையான அளவு ஜார்விஸ் அண்ட் ஐன்வன் சொல்லி இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு அடி அடிச்சு வெளில அதுதான் இந்த படம் இதுக்கு மேலே நான் சொன்ன அந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்திருக்கும் போது இந்த படம்லாம் ஒரு புதுசாகவே உங்களுக்கு தெரியலங்க பத்தோட பதினோராத ஒரு படமாக தான் உங்களுக்கு தோணுது நத்திங் நியூ அட்டார் இந்த ஸ்க்ரீன் ப்ளே கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரிங்காக ரொம்பவே ஃபிளாட்டாக தான் இருக்குது அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒன்லி அட்லெட்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாங்களா யாருக்குமே ஒரு துளி கேரக்டர் டெவலப்மெண்ட் கூட கிடையாது சி அந்த ஹார்லண்ட் கேரக்டருக்குமே பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்னு ஒரு மண்ணும் இல்லை முதல்ல அவர் எதுக்கு வேற பிளானெட்ல முப்பது வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு முப்பது வருஷம் அவர் என்ன தான் பண்ணிட்டு இருந்தாரு அங்கிருந்து கிளம்புறதுக்கு இவர் என்ன தான் பிளான் போட்டிருக்காரு முக்கியம் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவர் என்ன தான் திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஜஸ்ட் வேகா போற போக்கில் எஸ்மே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க உலகத்தை ஒருத்தர் அழிக்க போறான் அதை ஜஸ்ட் போற போக்கில் சொல்லிட்டு போறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டலுங்க எனக்கு தெரிஞ்சு அதை இன்னும் பெஸ்ட்டாக எழுதிருக்கலாம் ஏன்னா உலகத்தை அழிக்கக்கூடிய ஏஏன்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் ஒரு வித்தியாசத்தை அவங்க காமிக்கணும்னா வேற மாதிரி ரைட்டிங் பண்ணிருக்கணும் ஜஸ்ட் போற போக்கில் ஏ இந்த உலகத்தை அழிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக ஒட்டவே இல்லை புதுசாக இல்லை ஒரு மிக்ஸ் வச்சு சண்டை போடுறாங்கன்னா அந்த மிக்சூட்டுக்குள்ள வேற வேற டெக்னிக்கை வந்து அவங்க கையாளணும் அவன்மெண்ட் சண்டை போடுறது இது வரைக்கும் நிறைய படங்களில் பார்த்துருப்பான் பட் ஒவ்வொரு படத்துலையுமே அவர் அந்த சூட்டை வச்சு வேற வந்து மாதிரி வித்து காமிச்சிட்டு இருப்பாருல அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு மண்ணும் கிடையாது ரொம்பவே வேகான ஃபைட்டிங் அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் சீன் இருக்குது அப்படி காட்டணும் நினைச்சிருக்காங்க தோடு அதுக்கான டெப்தான போட்ட மாதிரி தெரியல பட் அந்த ஃபைட்டுக்குள்ளே அட்லஸ் அண்ட் ஸ்மித்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து பில்ட் ஆகும் அது நல்லா இருந்துச்சு பட் ஆக்ஷனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அண்ட் ரொம்பவே கிளீஷான எண்டிங்காக தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க வேகான கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே கிளீஷாவான ஸ்க்ரீன் பிளே ஈஸியாகவே கெஸ்ட் பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அண்ட் ரொம்ப லீனராக ரைட்டிங் சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக்கான படம் இதை மாற்றிருக்கேன் மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் தனியாக உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த ஒரு காணத்துனாலே இந்த படம் லைக் இட்ஸ் அ ஆவரேஜ் மூவிங் அவ்வளோதான் ஜென்லோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்பி இந்த படத்தை எடுத்திருக்கேன் சொல்லலாம் அது மட்டும் லைட்டாக சொதப்பு இருந்துச்சு இந்த படத்தை தூக்கி குப்பையில தான் போட்டிருக்கணும் பட் சம்ஹ் அது வந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்கேன் ஸோ அதனாலே இட் பிகேம் ஒன் டைம் வாட்ச் மூவி ஸோ டைம் கிடச்சா மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம் பட் எனக்கு அவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க இந்த படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க தாத்த எல்லாத்தையுமே மறக்கமே கீழே காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபைவ் ரோபோட்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ரோபோட் ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கீழே சொல்லிட்டு போங்க நான் உங்களுக்கு தன்னால் ஒரு ஆசை மனுவிடையில் மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஹேஃபன் கைஸ்